நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து பிறக்கிறதே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம். அப்போ நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் நிற்கும். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம், அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அதனுடைய லக்னம், அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதன் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பிறந்து தொப்புள் கொடி வெட்டி அந்த தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த டைம் எடுத்து வச்சு அந்த டைமில் இந்த குழந்தை எதை அனுபவிக்க பிறந்தது, எந்த மாதிரியான கர்மாக்களை கொண்டுட்டு இந்த குழந்தை வந்திருக்கு, இது இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 9 கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்ன இதில் பிறந்திருப்போம், அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு குழந்தை ஒரு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசையில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறம் சுக்கர திசை, அப்புறம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை, அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அந்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள். அப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நின்று திசை நடத்தும் போது நாம் அதனுடைய குணமாகவும் அதனுடைய செயல்பாடுகளாகவும் நம்ம மாறிடுவோம். அதான் சொல்லுவாங்க அந்த திசையை 9 பிரித்து அதில் சூட்சமம் என்னென்னா புத்தி. அங்கே என்ன புத்தி நடக்குதோ அதே புத்தி தான் இங்கே இருக்கும். அந்த கிரகங்கள் என்ன புத்தி அதில் செயல்படுத்துதோ அந்த புத்தியாக தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு விதியுடைய ரகசியம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. அதாவது கிரகங்கள் மனிதர்களை ஆள்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் கிரகங்களை ஆளவே முடியாது. சரிங்களா? விதி என்ன தீர்மானம் பண்ணிச்சோ அதை வந்து தசாபுத்தி வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ 9 கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அந்த கிரகத்துக்கு உண்டானே முதல்ல உறவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் வந்து வீடு முழுக்க இருந்தாங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கூட்டமாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஜாதகமோ இது ஒரு நம்பிக்கையோ அந்த இதுவோ அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தாத்தா பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், மாமா பார்த்துக்குவார், சித்தப்பா பார்த்துக்குவார், அத்தை பார்த்துக்குவாங்கங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காலப்போக்கில் அதாவது முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, டஜன் கணக்கில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு பேர் இப்போல்லாம் ஒருத்தர், இப்போ நம்மளே ரெண்டு பேர், நமக்கு எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிகிட்டே வர வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா குறுகி 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 இப்போ நமக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே உறவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த உறவுகளை நம்ம மறந்ததுனால தான் இப்போ ஜாதகத்தில் கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு சூரியன் சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, வரையிலேயே ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, எனக்கு எந்த கிரகமும் சரியில்லை, நான் பிறந்ததே வெஸ்டாட் இருக்குன்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவு. அப்போ நம்ம ஒவ்வொரு உறவாக இழந்து இழந்து இன்றைக்கி கிரகங்களை பிடிச்சிட்டு எந்த கிரகத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரியாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அப்போ இந்த தலைமுறை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கும் போது என்னென்னா இன்றைய காலகட்டம் நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனாலும் இந்த உறவுகள்னா என்ன, இந்த உறவுகள் எப்படி கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்படுது, ஏன் நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு,
என்ன மாதிரியான சாபங்கள், என்ன மாதிரியான நம்ம முன்னன் முன்ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சுருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த லைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு முறை ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏன் நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது, ஏன் அந்தந்த காலகட்டம் மட்டும் நமக்கு பாதிக்குது. இப்போ நம்ம பிறந்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் சரியில்லை, சூரியன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா பிறந்தோடனே அப்பா வந்து திட்டமாட்டார், அப்பா வந்து அரவணைக்காமல் போக மாட்டார், அப்பா சொத்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்க மாட்டார். ஆனால் அவர் பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பா மூலியமாக தான் கிடைக்கும். அவர் வளர்ந்து அவருடைய கர்மாவை அந்த திசாபுத்தி வரும்போது அவங்க அப்பாவே எதிரேறுவார். இந்த இவன் வந்து எனக்கு ஆகவே ஆகாது, இவனை முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லை இவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அந்த தகப்பனார் போயிடுவார். அப்போ ஏன் அப்படின்றப்ப நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் பலனாக இப்பிறவியில் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறந்து அந்த கர்மாவோ அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவுகள் மூலியமாக நமக்கு அந்த வலிகளையும் வருத்தங்களையும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லும் விதியின் ரகசியம். அந்த விதியின் ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா, அதுதான் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு அவர் பேர் வச்சுருக்கார் நம்ம சேனலுக்கு. கூட வேலை செய்யறவங்களும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க தான், நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் வேலையாட்கள் தான். நம்ம உழைப்பு என்னதான் உழைப்பு போடுவோம், ஆனா நம்மள ஒரு பெரிய ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தொழில் நேர்மையாக செய்வாங்க. இந்த சனி சாபம் பெற்றவங்களாம் இப்போ நேர்மையாக செய்வாங்க, ஆனால் அந்த நேர்மைக்கு மரியாதை கிடைக்கும், உண்மைக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா போன ஜென்மத்தில் செய்ய தவறின கடமை, சனினால கர்மா தாங்க, சனினால கடமைங்க. நீங்கள் கடமையான, அதாவது ஒரு சனினா தொழில், ஒரு தொழிலை நீங்கள் கடமையோட நேர்மையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த கர்மமும் வராது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, நான் அது முதல்லே சொல்லியிருப்பேன், சனி பகவானுக்கு தான் அது பொருந்தும். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையில் ஏமாத்துகிறோம், திட்டுத்தனம் பண்ணுறோம், அடுத்தவங்களை வஞ்சித்து நம்ம பிழைக்கிறோம், அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களுடைய அவங்க சாபம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டாலே போதும், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் இவங்களை நம்பி போனனே, ஒரு வேலை செஞ்சனே, என்னை ஏமாத்திட்டாங்களே, அது அதனுடைய சாபம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக பணமெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீ எங்கள் கிட்ட பணம் கொடுத்த, நான் கிட்ட வாங்கவே இல்லையே, ஏமாத்துறது. அந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள நம்ம அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம காரணமாக இருக்குது. அதே மாதிரி உடல் உறுப்புகள், இந்த போய் அடிதடி போட்டு அந்த கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த உடல் ஊனத்தோடு நம்மளுடைய வீட்டில் ஒரு குழந்தையோ அல்லது நமக்கு அந்த மாதிரி பாதிப்பு, நம்ம அதை பார்த்து அனுபவிக்கிற மாதிரி, இதெல்லாம் கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த 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 அதுக்கு காரணம் அதனால நமக்கு நடந்துச்சு. அதே மாதிரி நமக்கு இப்போ அந்த விரல் போகிறது, கால் அடிபடுறது, இது மாதிரியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சனியுடைய சாபம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கும். நல்லா இருப்பாங்க, திடீர்னு விரல வெட்டிக்குவாங்க, விட்டுருவாங்க, மிஷினில் கை இதாயிரும், இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. அப்போ அந்த தசாபுத்திகள் வரும்போது அதனுடைய தாக்கத்தை கொடுத்துரும். அதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணிக்கணும், வருமுன்னு காத்துக்கொள்வோம். சரி, சரி பண்ணிக்கிறதுனா எப்படிங்க, சரி பண்ணுறதுனா சரி பண்ணிக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? சம்பவம் நடக்கும், பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். கால் போகணும் அப்படின்னு விதி சனியுடைய சாபத்தில்னா விரல் போயிடும், கால் அப்படியே இருக்கும், வலி ஒன்று தான், உறுப்பு போச்சு, ஆனால் பாதிப்புகள் நமக்கு கால் போன அளவுக்கு இல்லை, விரல் போனோம் இல்லையா. அதுதான் நம்ம இந்த வழிபாட்டுகள் மூலமாக நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது. எல்லாரும் சொல்கிறாங்க அதை எப்படி மாற்றி அமைக்க முடியுமா? மாற்றவே முடியாது, அதை தற்காத்து கொள்ள முடியும். அப்போ வரும் முன்னாடி
சுகர் வர்றதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம், வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், மேலே ஏறாம அவ்வளோதான். வந்துருச்சுன்னா அதை அனுபவிச்சாச்சு, அதுலேருந்து இன்னும் மேலே அனுபவிக்காமல் தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா அனுபவிக்கலாம். இப்போ சனினா நமக்கு அந்த மாதிரி உடல் உறுப்புகளை இழந்தவர்கள், அந்த மாதிரி நம்மளால் ஒரு ஜீவன் பாதிக்கப்பட்டால் அது நமக்கு கர்மாவாக மாறும், அது நமக்கு சாபமாக மாறும், தோஷமாக மாறும். ஏழில் சனி கல்யாணம் ஆகலை, எட்டில் சனி இருக்கக்கூடாது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, தாமதமாகுது. நம்ம முற்பிழுவில் ஏமாற்றிட்டு வந்திருப்போம், இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணை நம்பிக்கை கொடுத்து வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துட்டு வந்திருப்போம், அப்போ தான் ஏழு வயசு சனி உட்காருவார். ஏன்னா சனினா என்னங்க, இல்லாதவர்கள், வறுமையானவர்கள், வறுமையானவர்களை வஞ்சித்தல், இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சால் இந்த மாதிரி வரும், ஒன்றுமே பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்களுடைய வாழ்க்கை கொடுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க. தனக்கு மீறின, அதாவது இப்போ ஒரு ஏழு வயசுலேருந்து ஒரு பத்து வயசுக்கு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. நான் எனக்கு ஈக்குவலாக தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு ஈக்குவலாக தான் மாப்பிள்ளை பார்ப்பேன், எனக்கு ஈக்குவலாக தான் பொண்ணு பார்ப்பேன்னு நடக்காது. இதுதான் அதனுடைய சூட்சம். அப்போ அந்த சனி பகவானுடைய அந்த தாக்கம் இருந்தால் தான் அது தோஷமாக போய் ஒரு இடத்துல உட்காரும். சொல்லியிருக்கேன், பகைப்பற்ற நட்சத்திரத்தில் இருந்தாலோ, பகை வீட்டில் இருந்தாலோ, அல்லது திதிசூனியமானாலோ, முடக்கானாலோ, கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, கண்டிப்பாக அதனுடைய சனி பகவானுடைய அந்த தாக்கமானது நமக்கு வந்தே தீரும். அது ஏழரை சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் சனி பகவான் மாறும்போது நமக்கு அதனுடைய பலனை எடுத்து கொடுக்கும். சனி திசை, சனி புத்தி இது மாதிரி வரும்போது கோச்சாரத்துலேயும் அந்த கிரகம் வந்தால் தான் அந்த வேலையை செய்யும். எல்லாருக்கும் ஏழரை சனி பாதிக்குமா, ஜென்ம சனி பாதிக்குமா, பாதிக்கும். தசாபுத்தி நடக்கணும். நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நேரத்தில் எந்த மாதிரி சம்பவத்தால் நமக்கு பாதிக்கப்பட்டு கிரகங்கள் நமக்கு உட்காந்துச்சோ அதே சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீங்கள் வேணா நல்லா யோசிச்சு அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள், நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு மட்டும், சரிங்களா? எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்பக்கூடாது. நான் சொல்கிறதே முழுசாக நம்பாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, உங்களுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னாடி நடந்தது தெரியும் இல்லை, ஏன் ஓ இதனால தான் நான் எனக்கு இது நடந்தது அப்படிலாம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணால் தான் சரி பண்ண முடியும், சரியா? அனலைஸ் பண்ணாமல் எதையுமே சரி பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. நம்பணும், நம்பினா தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. சரி, அப்போ சனி பகவான், இப்போ இந்த சனி பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூஷம், அடுத்தது சுவாதி, அவிட்டம். இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கு. மிதுனத்துக்கு சனி பகவான் யார், எட்டாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி. அப்போ அப்பாவுடைய சனினா சொத்துங்க, சனினா சொத்து, அப்பாவுடைய சொத்து விரைமா போகும். அப்பாவுடைய சொத்து அனுபவிக்கிறதுக்கு சண்டை போகிறான், அப்பா கொடுக்க மாட்டார். நாலு பசங்க இருக்கும், மூணு பசங்களுக்கு சொத்து கொடுத்துருவார், ஒரு பையனுக்கு கொடுக்க மாட்டார். மூணு பசங்களுக்கு நல்ல சொத்து கொடுப்பார், இவருக்கு மட்டும் பொட்டல் காடை கொடுப்பார். ஏன், நாலு பசங்களும் அவர் தானே பார்த்தாரு, ஏன்னா அது ஒன்பதாம் இடமாக இருக்கு. அப்போ இந்த சனின்னு சொல்லக்கூடிய சொத்து, இந்த பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை வந்து, இந்த சொத்துக்காக பிரச்சனை, சொத்துக்காக அடிதடி, சொத்துக்காக வழக்கு, இழப்பு, இது எல்லாமே நடக்கும். அடுத்தது புனர்பூசம் கடகத்தில் இருக்கு. கடகத்துக்கு அவர் யார், ஏழாம் அதிபதி, எட்டாம் அதிபதி. இப்போ நண்பர்கள், பார்ட்னர், பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ண முடியாது, பண்ணுனா லாஸ் ஆகிடும், யாரையும் நம்ப முடியாது. நண்பர்கள்னு யாரையும் எடுத்தால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அதுதான் ஏற்கனவே சனி சாபம் பெற்று வந்துருச்சு. யார் இந்த புனர்பூச நாலாம் மாதத்தில் கடகராசி பிறந்தாங்களோ அவங்கெல்லாம் சொல்லுங்கள், யார் உங்ககிட்ட நெருங்கி பழகிறாங்களோ அவங்களால நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். உண்மையா இல்லையான்னு பாருங்கள், மனசளவிலையோ அல்லது பொருளாதார ரீதியாகவும். அடுத்தது வாழ்க்கை துணை, ஏழு எட்டு கூட வர போச்சு, எப்போ பார்த்தாலும் சண்டை. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம அவங்கக்கிட்ட வாங்கிட்டு தான் வந்துட்டோம், அதனால் இப்போ நம்ம சரி சரின்னு போய்க்கணும், போனால் தான் பழைக்க முடியும். அடுத்தது
எட்டாம் இடம் சொல்லக்கூடிய வழக்கு, ஏதோ ஒரு வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று முடிஞ்சால் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம சும்மா இருந்தாலும் கம்முன் இருந்தாலும் கம்முன் இருக்க விடாது, புரியுதுங்களா? அடுத்தது சுவாதி. சுவாதி துளாராசியில், துளாராசிக்கு சனி பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறாம் தேதி. இப்போ இங்கே என்ன அவங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா, அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து, கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையே சொத்து பிரியாமையே இருக்கும். பங்காளிங்க யாரும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஆல்ரெடி அந்த பங்காளிக பிரச்சனை வந்துடும், சனினா சொத்து பிரச்சனை வந்துடும், அஞ்சாம் இடம்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அல்லது குழந்தை, குழந்தைகளால் மனக்கவலை, குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு நிலையை எதையும் நம்ம செய்ய முடியாது, நம்மளை அது தடுக்கும். ஆறாம் இடம் வேலை, நம்ம என்ன தான் சர்வீஸ் பண்ணாலும் ஒரு நாட் சாட்டிஸ்ஃபை, ஒரு திருப்தியை கொடுக்காது, ஒரு மனம் அந்த வேலையில் திருப்தியை கொடுக்காது. நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கனாலும், முழுந்தொழுந்து வேலை செஞ்சீங்கனாலும் முதலாளி உங்களை கண்டுக்க மாட்டார், நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்க மாட்டார். இப்போ அந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடன், எப்பவுமே ஒரு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும், மாற்றி மாற்றி பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது அவிட்டம். அவிட்டம் வந்து மகரத்திலே இருக்குது, கும்பத்திலேயும் இருக்குது, மகரத்தில் ராசியாகவே இருக்குது. சனி பகவான் ராசி ப்ளஸ் ரெண்டாவது. இவங்க பணம் பணம் பணம்னு பணத்தினாலேயே பிரச்சனையை சந்திப்பாங்க, பணத்தை இழக்கிறது, இந்த மாதிரி சொத்துக்காக. சொத்து 3 லட்சம் தான் இருக்கும், இவங்க அதுக்கு செலவு பண்ண காசு 4 லட்சமாக இருக்கும். அப்போ சொத்துக்கு மேலே செலவாயிருச்சா இல்லையா? அப்போ அந்த 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 சொத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு நிலையை ஒரு இடத்துல தொழிலில் உட்கார முடியாது, ஒரு நிலையை ஒரு தொழில் செய்ய முடியாது. இந்த இந்த வேலைக்காக ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது சனி பகவான் கும்பத்தில் இருக்கார், 1-12 விரயம், என்ன சம்பாதிச்சாலும் விரயமாக. ஒரு சொத்து வாங்கினா அது அதை முழுமையாக நிலைப்படுத்தி வச்சுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த சொத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும், வாங்கினா வச்சுருக்க முடியாது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தொழிலில் நிலையை உருவாக்க முடியாது. இந்த மாதிரி வேலையாட்களால் பாதிப்பு, பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, லாஸ். ஹோட்டல் வச்சு லாஸ் ஆனவங்க இருக்காங்க, ஹோட்டல் வச்சு பிழைச்சவங்களும் இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் அவங்களுடைய அந்த ராசி ப்ளஸ் அந்த லக்னம், அந்த நடக்கக்கூடிய திசா புத்திகள், இதையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கான அந்த தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும், சரிங்களா? அடுத்தது இந்த சனி பகவானுடைய சாபம், இப்படி எல்லாம் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குங்க, நான் என்ன வேலைக்கு போனாலும் என்னால் 6 மாதத்துக்கு மேலே வேலைக்கு போக முடியல, இல்லை எனக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை, வேலையாட்கள்னால பிரச்சனை. சனினா பெருநரம்புகளுக்கு காரகம், இந்த மூட்டு வலி, கால் வலி, பாதம் வலி, நரம்பு இழுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா வரும். இந்த இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். அதை நம்ம என்ன பண்ணோம், சரி பண்ணிக்கணும். எப்படி சரி பண்ணிக்கிறது? சனிக்கிழமை, சனிக்கிழமை இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். சனினா என்னங்க, ஆதரவற்றவர்கள், அனாதைகள், அவங்களுடைய ஆசிரமத்துக்கு ஒரு சாப்பாடு போடுங்க. இதுதான் நம்மளுடைய கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணும். பங்காளிகள் காலில் போய் விழுக முடியாது, வேலையாட்கள் காலிலேயும் விழுக முடியாது, வேலையாட்களுக்கு அவங்களுக்கு மன திருப்தியாக செய்யும், அவ்வளோதான். அடுத்தது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு. தர்பன் அதாவது திருநள்ளாறுல தர்பயேஸ்வரன், திருநள்ளாறுல சனி பகவான் சொல்லுவோம், ஆனால் இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் சிவன். சிவனுடைய அந்த ஆலயத்தில் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம சனி பகவானே பார்க்க வருவோம், இல்லைங்களா? அப்போ அந்த சிவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பன்னீர் வாங்கி நம்ம பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் குச்சனூர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சுயம்புவாக இருக்கார், அங்கேயும் நம்ம போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம், சரிங்களா? அடுத்தது சென்னையில் புளிச்சோறு,
அகத்தீஸ்வரர் தென்னை தாம்பரத்தில் சென்னையில் தாம்பரத்தில் பொலிச்செலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர். இன்னொரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பக்கத்தில் தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வேதாந்தனாய் விஸ்வநாத சுவாமி. இந்த கோயில் வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம், மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே போகக்கூடிய ஸ்தலம். யாருக்கெல்லாம் மறுபிறவி இல்லையோ அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம், போவாங்க, அவங்க தான் போவாங்க, மற்றவங்களால் போக முடியாது. அந்த அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த தேப்பெருமாநல்லூரில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி, வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி. சரிங்களா, அடுத்ததா நம்ம ராகு. இந்த ராகுக்கு தான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல், ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் மற்ற கிரகங்களை நம்ம